ரோஜா பூ உடலுக்கு தரும் மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம். ரோஜா ஒரு சிறு செடி வகையை சார்ந்தது. இது துவர்ப்பு மற்றும் இனிப்பு சுவை உடையது. இந்த துவர்ப்பு சுவை இரத்தத்தை கட்டக்கூடியது. இரத்தத்துடன் வரும் மலக்கழிவு அதாவது சீதப்பேதி என்கிற நோயை இது குணப்படுத்துகிறது. நீண்ட காலம் மாதவிடாய் ஆகிறது என்பவர்களுக்கு இந்த ரோஜா பூ ஒரு அருமையான மருந்து. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோய்கள் வராமல் தடுக்கும். காடுகளில் இயற்கையாக வளரும் ரோஜாவும் உண்டு. இவை மனம் குறைந்ததாக இருக்கும். ரோஜா மலர்கள் மட்டுமே மருத்துவ பயன்கள் கொண்டவை. ரோஜா பூக்களில் இருந்து அத்தர் எனப்படும் நறுமணம் பொருந்திய எண்ணெய் பெறப்படுகின்றது. ரோஜா மலர்கள் காய்ச்சல், தாகம், கீழ்வாய் எரிச்சல், வெள்ளைப்படுதல் ஆகியவற்றை குணமாக்கும். மலமிளக்கும் கழிச்சலை உண்டாக்கும். 50 ரோஜா பூதல்களை 1/2 லிட்டர் வெந்நீரில் 12 மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். இதில் 50 கிராம் சர்க்கரை சேர்த்து பாதியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி கொண்டு 25 மில்லிலிட்டர் பன்னீர் சேர்த்து கொள்ள வேண்டும். இதை 3 வேளையாக குடிக்க வெள்ளைப்படுதல் குணமாகும். 10 கிராம் ரோஜா பூவை 1/2 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து குடிநீராக்கி வடிகட்டி சர்க்கரை சேர்த்து குடிக்க பித்த நோய் கட்டுப்படும். ரோஜா பூ இதழ்களிலிருந்து குடிநீர் செய்து வாய்க்கொப்பளிக்க வாய்ப்பும் குணமாகும். புண்கள் குணமாக ரோஜா பூ இதழ்களிலிருந்து குடிநீர் செய்து பாதிக்கப்பட்ட இடத்தை கழுவ வேண்டும். 1 பங்கு ரோஜா பூ இதழ்களின் எடையோடு 2 பங்கு எடை கற்கண்டு சேர்த்து பிசைந்து பசையாக்கி சிறிதளவு தேன் கலந்து 5 நாட்கள் வெயிலில் வைக்க கிடைப்பது ரோஜா குல்கந்து ஆகும். காலை மாலை சுண்டைக்காய் அளவு ரோஜா குல்கந்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல், வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும். 1 மாதத்திற்கு மேல் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர இதயம், கல்லீரல், நுரையீரல், குடல் போன்றவை உறுதியடையும். உடல் சூடு தணிய ரோஜா நீர் ஊறல் பயன்படுகிறது. ரோஜா நீர் ஊறல் என்பது ரோஜா இதழை 6 லிருந்து 8 மணி வரை நீரில் ஊற வைக்க வேண்டும். அப்படி வைத்திருக்கும் போது ரோஜாவில் இருக்கும் சாறு நீரில் இறங்கிவிடும். இதுவே ரோஜா நீர் ஊறல் என அழைக்கப்படுகிறது. ரோஜா பூ மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை பூ. ஹைபிரிட் ரோஜாவை பயன்படுத்தாமல் நாட்டு ரோஜா அல்லது பன்னீர் ரோஜாவை மட்டுமே மருத்துவத்திற்கு பயன்படுத்த வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.